என்ன உடம்பு குறைக்க போறியா? ஆ, அப்படி என்ன பயில்வான் படியை வச்சிருக்க உடம்பு குறைக்கிறதுக்கு நீ? ஆ, ஏம்மா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி சனிக்கிழமை பிள்ளைங்களுக்கு வந்து லீவு, அவங்க வந்து வீட்டில் இருந்தாங்க, நான் இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறமா இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். பாப்பா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டேன், அதுக்கப்புறம் அவளுக்கு தலசி விட்டு சும்மா கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்துருந்தோம். ஏன் வெளியிருந்து சும்மா உட்காந்துருக்கோம் நான் பாப்பாவும். ஏம்மா, எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுச்சா? அம்மா, அப்போ நம்ம மேலே போயிட்டு விளாண்டு இருக்கலாமா? போக வேண்டாமே, மேலே இருட்டா கிடக்கு, இருட்டிடும். அம்மா, பொறி வாங்கி தரீங்களே சாப்பிடலாம்? நம்ம ஏதாவது போண்டா சொல்லலாண்டா? அம்மா அம்மா, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? வேண்டாப்பா, ஏன் நேரத்து வாங்கிட்டு வந்த பொருளை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அம்மா அம்மா, நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம். அம்மா, இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் ஒரு அத்தைட்ட கேட்டுட்டாங்க, என்ன போண்டா ரெசிபி? அம்மா, அது வேணாம். போண்டா இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். கார போண்டா? காரமா? மைதால? அம்மா, எனக்கு இனிப்பு போண்டா தான் பிடிக்கும். காரம் போண்டா செய்யும்? கார போண்டா டீ? சரி, தொட்டுக்கிற குழம்பு? என்னது தொட்டுக்கிற குழம்பு? அதுக்கெல்லாம் சட்னி? சட்னி இல்லை, நான் அரைக்க மாட்டேன். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைன்னா நான் வந்து அடுத்த நாள் லீவ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து நைட்டு வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன். வந்து கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களோட இருப்பேன், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சமைக்கிறது மட்டும்தான் வந்து சமைச்சு சாப்பிட்டு கம்மன் வந்து இருந்துக்குவோம். ரெண்டு பேரும் போச்சு, உடனே மூஞ்சில பட்டிருக்கோம். என்னம்மா பண்றாயுமே? பூஸ்ட் திருடிட்டீங்கண்ணா? இல்ல, பூஸ்ட் எடுக்கறேன் சடா. நோ அப்படி சொன்னாலே ஓடிட்டான். அண்ணா பை, அண்ணா பூஸ்ட் சாப்பிட்டேன், எப்படினு சொல்லுங்க. அப்பா அப்பா காலையில கொஞ்சம் என்னது பூஸ்ட் போட்டு வச்சிட்டாங்கல, அதுல அப்பா இப்ப நூண்டு வச்சிட்டு அப்பிட்டாங்க, அதை எடுத்து சாப்பிட்டாச்சு. உனக்கு பதில என்ன, பீரோக்குல தான் வச்சு போட்டணும். பூஸ்ட் சாப்பிடுறது, ஹார்லிக்ஸ் எடுத்து சாப்பிடுறது. ஒரு பாக்கெட் முழுக்காத அப்பா தான் சொல்லி வச்சுட்டு போனேன், நீ பூஸ்ட் எடுப்ப, அதை எடுக்காத இதை மட்டும் சாப்பிட்டு கொண்டு சொல்லி இதை குடிச்சுட்டு போனேன். ஒரு பாக்கெட் முழுக்க உனக்கு கொடுத்தானம்மா? அம்மா, கொடுத்ததுக்கு என்ன பண்ண? அதெல்லாம் இல்ல, உரு இல்ல. அவ ஏன்டா எடுத்து தெரியுமா சொன்ன? காலையில அண்ணன் வந்து பூஸ்ட் எடுத்தானா நான் பாத்துக்கிறேன், அப்புறம் நீ கொடுத்தும் போது அவன் சாப்பிட்டான்னு வச்சுக்கோயே, அவ வந்து மாட்டிக்கு வரலாம், அதனால வேண்டான் இருப்பான். எங்க கம்பெனில வந்து ஒரு சேச்சி இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி மைதாவில் ஒரு போண்டா வந்து சுட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து இன்றைக்கி ரெசிபி கேட்டுட்டு, சேச்சி ஏதாவது செய்யணும், நீங்கள் வந்து இடைக்கு போண்டா சுட்டுட்டு வந்தீங்கள, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஒரு ரெசிபி சொன்னாங்க, அதை வந்து சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து செஞ்சேன். அதை தான் வந்து வீடியோ எடுத்து, அது வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் நம்ம வீட்டில் செய்வோம் அப்படின்ட்டு கொஞ்சம் மைதா, உப்பு, அப்புறம் வந்து கலர் பவுடர் வந்து போட்டிருக்கேன். காரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்குள்ள வந்து பச்சை மிளகா வந்து போடலை. பச்சை மிளகா போட்டால் பிள்ளைங்களுக்கு வந்து எப்படியும் அவங்க கடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் கார் அடிக்குதும்பாங்க, அதனால் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவங்களுமே வந்து பச்சை மிளகா போடலை, மிளகாத்தூள் தான் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட போகிறேன். நாங்கள் எங்கள் கம்பெனிக்கு போகிறப்ப காலையில் வந்து ஏதாவது வீட்டில் நம்ம செஞ்சால் அங்கே போய் எடுத்து எல்லாம் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அவங்க வந்து உமன்ஸ் டே அன்றைக்கி இந்த போண்டா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்களா, சரி இன்றைக்கி ஈவினிங்க்கு ஏதாவது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம், வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டே இருந்தேன். நானும் வந்து இனிப்பாக ஏதாவது பண்ணல, எனக்கு இனிப்பு தான் அந்தளவுக்கு பிடிக்கும், பாப்பாவுக்கு வந்து காரம் நல்லா பிடிக்கும், அதனால சரி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வந்தேன்.
நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக வந்து சொல்லி வச்சுக்குவோம், நாளைக்கு என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரீங்கன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் இருந்து ஏதாவது நாங்கள் வந்து பூரி சப்பாத்தி அந்த மாதிரி வந்து காலையிலைக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம். டீ டைமில் வந்து அதை வந்து சாப்பிடுவோம். அப்புறம் கேசரி பொங்கல் அந்த மாதிரிலாம் கூட சாப்பிடுவோம். சில நேரம் வந்து நம்ம ஒன்றுமே வந்து செஞ்சுருக்க மாட்டோம்ல, அந்த டைமில் வந்து அவ்வளோ தேங்காய் சீனி போட்டு வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். அதுக்கும் வழி இல்லையா, பெசம் கடையில் 10 ரூபா மேரி பிஸ்கட்டை வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அது வந்து ஒரு விதமாக ஜாலியாக தான் இருக்கும். அப்படி வந்து போண்டா சுட்டுட்டு வந்தது தான் இன்றைக்கி வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வெங்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி போட்டுட்டு தண்ணியெலாம் தெளித்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அவங்கக்கிட்ட டவுட் கேட்டுட்டு இருந்தேன், மைதா மாவுன்னா கையில் ஒட்டுள்ள ஜெயிச்சு அப்புறம் எப்படி போடுவீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோ அப்படின்னாங்க. நம்ம எப்போவுமே பஜ்ஜி மாவு கடலை மாவில் தானே போடுறோம், இது வந்து ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மைதா மாவில் வந்து போட்டு பார்த்தே நல்லா இருந்துச்சு. அப்படியே வந்து அந்த பக்கம் வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பால் வந்து பிள்ளைங்களுக்கும் ஆற்றி கொடுக்கணும், அப்புறம் காஃபி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கம் வந்து பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ எண்ணெயை காய வச்சு குட்டி குட்டியாக நான் வந்து ஒட்டுன்னு நினச்சேன், ஆனால் ஒட்டலை. நமக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போடலாம். நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன், பிள்ளைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், அது இல்லாமல் சீக்கிரமாகவும் வெந்துடும் அப்படி. ஆனால் இது வந்து ரொம்பவே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிச்சு. நம்ம வந்து மைதா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம் மட்டும் தானே போட்டிருக்கோம். எப்போவுமே வந்து ஒரே மாதிரி போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சாப்பிட்லாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இது கூட வந்து முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி போட்டு செய்கிறாங்க. நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் தான் போட்டிருக்கேன், ஏன்னா முட்டைக்கோஸ் சும்மாவே பிடிக்காது, இதுக்குள்ளே போட்டு இதையும் கெடுத்துட வேண்டாம் பிள்ளைங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு வந்து டீ போட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து பூஸ்ட் ஆற்றி கொடுத்துட்டேன். என் பையனுக்கு ஒரே பூஸ்ட் எடுத்து சாப்பிட்ற வேலை, அவனுக்காக தான் நான் வந்து டப்பா நிறைய நம்ம கொட்டி வச்சுட்டு போனேன் வச்சுக்கோங்களேன், நம்ம வேலைக்கு போய்ட்டுருக்குள்ள அரை டப்பா காலி பிடிச்சு அதான் பாப்பா வந்து இன்றைக்கி அவன் சாப்பிட்றானா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அப்புறம் சுட சுட போண்டாவும் டீயும் வந்து குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துருந்தேன் பிள்ளைங்க கூட. அக்கா மடியில் படுத்துட்டாளா, வா உனக்கு இடம்ல எங்கே படுத்துக்கோ. நீ எனக்கு பண்ணியா? சூப்பர். சூப்பர். ஒவ்வொரு காஸ்டியூமா மாத்திக்கிட்டு இருப்பா இவா. ஐயோ என்ன காப்பாத்துங்க, தப்பிச்சு எப்படியாவது தப்பிச்சு ஓடி விடுன்னு ஓடி வந்துட்டா. பாய் சொல்லிரு, பாய் சொல்லிரு, பாய் சொல்லிரு, வரல சொல்லிரு, டாடா. வரமாட்டேன் பிள்ளை, கொடுமைப்படுத்திருக்காங்க அதான் வரமாட்டேன். ஃபஸ்ட்டு எங்கள் காம்பவுண்டில் மேல் வீட்டில் அம்பிகாக்கா வாசிகக்கான்னு 2 பேர் இருப்பாங்க. அப்போ நான் வேலைக்கு போயிட்டு மில்லுக்கு போயிட்டு வர்ற சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில் உட்காந்து ஜாலியாக பேசுவோம், ஒன்றா சாப்பிடுவோம். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த கொரோனா டைம்லலாம் பிள்ளைங்களெல்லாம் விளையாட வச்சுட்டு நாங்கள் 3 பேர் வந்து சேர்ந்து அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்க வந்து வீடு வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா புதுசாக வர்றவங்க யாருக்கிட்டையுமே அந்தளவுக்கு பேசி பழகலை, ஏன்னா நான் காலையில் 9 மணிக்கு போனேன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு 6:30, அப்புறம் நம்ம வீட்டு வேலையை பார்க்குறதுக்கும் அப்புறம் அடுத்த நாள் வேலை கிளம்புறதுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பக்கத்து வீட்டிலலாம் யாரு கூடயுமே அந்தளவுக்கு பேசி பழகவே இல்லை. இப்போது பக்கத்தில் இந்த குட்டி பாப்பாவோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து போர் அடிக்குதம்மா, பக்கத்தில் யாருமே இல்லைக்கா பேச்சு துணைக்கு, நான் வந்து நல்லா லைன் வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்களா, சரி நமக்கு இன்றைக்கி ஒன்றும் ஒரு வேலையும் இல்லை அப்படின்ட்டு அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து கதை பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் அப்படியே 9 மணி ஆயிடுச்சு. சரி பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து இன்றைக்கி தக்காளி சட்னியும் நைட்டுக்கு வந்து தோசையும் தான் வந்து ஊற்றுனேன். ஏன் தூக்கம் வருதா? ஜாலியா இருந்த இப்பதான் தாத்தா ஊரு போனோடனே தாத்தாவோட அருமை தருது அப்படிதானே.
இப்போ தாத்தாவை தேடுறீங்க, இருக்கும்போது தாத்தாவை என்ன பாடுபடுத்துனீங்க? தேடுறது வந்து இப்போ விளையாட போகணும். எப்படினாலும் அதுக்கு தாத்தா வந்து உனக்கு யூஸ் ஆகினாங்களா இல்லையா? ஆ ஏண்டா தாத்தாவை மிஸ் பண்ணுறியா ரொம்ப? இப்போ கூட காலையில் கூட வந்து பூஜைட்டு வந்து டே வாடா விளையாடலாம், பலூன் வச்சு ஊதி கையில் ஊற்றி ஹோலி கொண்டாடலாம். என்னது நாளைக்கு உங்களுக்கு லீவ் தானே? ஆமாம், நான் ஒரு இடத்துக்கு போகலான் இருக்கேன் நாளைக்கு. சித்தியை பாக்குறக்கு நான் மட்டும் தான் போறேன், நீ இல்ல வேண்டாம். அப்பாவும் நானும் அவங்க அப்பாவும் வண்டியில போயிட்டு வந்துருவோம். நீ ஒண்ணும் வர வேண்டாம், எங்கேயும் போல நான் நாளைக்கு. நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் வேலைக்கு போறேன். ஏன் ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்குலாம் வேலை வைப்பாங்களே, யாருக்கு நான் வேலை வைக்கிறேன்? எனக்கு சண்டே லீவுன்னு நான் எப்போ வெயிட் பண்ணுறேனோ இல்லையே, பாப்பா வந்து ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்கேயாவது நம்மளை கூப்பிட்டு போவாங்களா அப்படின்ட்டு. அதான் நாளைக்கு அவளுக்கு சித்தியை தேட ஆரம்பிச்சிட்டா, அதனால சித்தியை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டுருக்கா. நாளைக்கு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை இல்லைன்னா வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கும் என் தங்கச்சியை. சாப்பிடும் கிளம்பு கிளம்பு போடு, அங்க போ, நீ இங்க எல்லாம் வேண்டாம், எங்களே இடம் இல்ல, நீ ஒண்ணும் ஷூட்டிங் பண்ண வேண்டாம், நாங்களே பண்ணிக்கோ. யாரு கிஷோர் ஃபேன்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பாப்போம். என்னது இல்லடா, நிஜமா உனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. கிஷோர் நல்ல பையன், கிஷோர் குட் பாய், அவங்க அம்மாக்கு நல்லா ஹெல்ப் பண்றான் அப்படின்றது. நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ற? எத்தனை பேர் சொல்றாங்க சொல்றாங்கன்னு நீ கமெண்ட் பண்ணுவாங்க, எதுக்காக அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க? அம்மா நீங்க வந்து வேலைக்கு போறீங்க, அப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப், அப்பாவே வேலைக்கு போறாங்க, அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேம்மா. உங்களுக்கு வந்த நீங்களே எத்தனை வேலை செய்யுங்க அதான் நான் ஹெல்ப் பண்ணுறேன். அப்படியே அம்மா என்னம்மா வேலை செய்யறேன்? ஒரு பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறீங்க, துணி நானா துவைக்கிறேன், மிஷின் துவைக்குது, துணி உள்ள போட்டு இப்படி கை வச்சா நீங்க துவைக்கிறது. அதுக்கப்புறம் வீடு கூட்டணும், வீடு துடைக்கணும், அப்புறம் வாசல்லாம் கூட்டி விடணும், அப்புறம் தாத்தா ரூம் எடுத்து வைக்கணும், இந்த ரூம் எடுத்து வைக்கணும், அப்படி நிறைய இருக்குல்ல. அப்ப நீ என்ன பண்ணணுமா, அதெல்லாம் இழுத்து போடாம வைக்க வேண்டிய பொருளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு அம்மா கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கலாமா? அதெல்லாம் நான் டெய்லி கரெக்டா தானமா எடுத்து வச்சுட்டு அந்த டிவி ஸ்டாண்ட்ல பேப்பர்லாம் விரிக்கணும்ல, நான் தானே விரிச்சு தரேன் டெய்லியும், காலையில இருக்க மத்தியானம் இருக்க நைட். மத்தியானம் நீ ஸ்கூலுக்கு போயிருவா, நான் வேலைக்கு போயிருவேன், கட்டில யார் படுக்க? மத்தியானம் இருக்க சனிக்கிழமை நீங்க ரெண்டு தானே வீட்டுல இருக்கீங்க. கிஷோருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு அடுத்து பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்து, அவளுக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் புண்ணாக்கி வச்சுருக்கா, எதுக்குன்னு தான் தெரியல, புண்ணாக இருக்குதுன்ட்டு கையை உட்காந்து ஊதிக்கிட்டு இருந்தா. சரி நீ எங்கே இனிமேல் சாப்பிட்டுக்குவா, அம்மாவே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொன்னேன். கை பார்த்தீங்கன்னா அந்த விரலில் மட்டும் புண்ணாகவே இருக்குது, போன வாரம் இப்படி தான் இருந்துச்சு, எண்ணெய் போட்டு விட்டேன், எதுக்குன்னு தெரியல, சும்மா உட்காந்து எழுதுறதுனாலயா என்னன்னு தெரியல. அப்புறம் அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு நாங்களும் வந்து சிம்பிளாக இன்னைக்கு வந்து வேற ஒரு வேலையை செய்யலை, வந்தே போண்டா சுட்டே டீ குடிச்சே சாப்பிட்டே கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசினேன், அதுக்கப்புறமா தோசை ஊற்றி சாப்பிட்டாச்சு அவ்வளோதான். இனி மற்ற வேலையெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பக்கத்தில் டெய்லி பார்க்குற வேலை தானே, ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி வச்சா ஒன்றும் தப்பு கிடையாது. சரி நாளைக்கு சண்டே வந்து எங்களுக்கு எப்படி போகுது அப்படின்ட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ.